பூமி வெர்சஸ் பவானி இந்த கம்பேரிசன் நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ஒரு வீடியோ வாங்க பார்க்கலாம். ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது பூமிக்கு ருத்ரனை தூக்கி வீசுற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. பவானிக்கு ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது அவரோட ஹேண்ட் பவரை படத்தில் சூப்பராகவே காட்டியிருந்திருப்பாங்க. ஒரு சிவரை உடைக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஸ்ட்ரென்த் வெளிப்படுத்திருந்திருப்பாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா பூமியை விட பவானிக்கு ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகம் தான். ஸ்கில் அப்படின்னு பார்க்கும்போது பவானி நல்லா ஃபைட் பண்ணியிருப்பாரு, வேற எதுவும் வெளிப்படுத்திருக்க மாட்டாங்க. பூமிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைட் பண்ண தெரியும், அண்ட் கன்ஸும் யூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. ஐக்கியா அப்படின்னு பார்க்கும்போது சிட்டியில் இருக்க எல்லாருமே தொழில் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க, அந்த அளவுக்கு சிட்டியே கண்ட்ரோல் வச்சிருந்திருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போன பசங்களோட வீட்டில் போயிட்டு அவங்களோட பேரண்ட்ஸை இன்ஜெக்ஷன் போட்டு கொள்றதை சொல்லி கொடுத்த அட்வொகேட்டே அதே மெத்தடில் கொண்டிருப்பாரு. பவானிக்கு ஐக்கியா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சிறுவர் சீர்திருத்த பள்ளியை அவரோட கைக்குள்ள வச்சிருந்திருப்பாரு, அது ஒன்றும் ஈஸி கிடையாது. அண்ட் பவானி யாருன்னு யாருக்குமே இது வரைக்கும் தெரிஞ்சிருந்திருக்காது. ஸோ ஐக்கியா பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். டியூரபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா பூமி வந்து ருத்ரன் கிட்ட கிளைமேக்ஸில் அடி வாங்கியிருந்திருப்பாரு, அந்த ஒரு இடத்துல அவருக்கு டியூரபிலிட்டி வெளிப்படுத்தியிருந்திருப்பாங்க. பவானியும் பார்த்தீங்கன்னா ஜேடி கிட்ட கிளைமேக்ஸில் அடி வாங்கியிருந்திருப்பாரு. ஸோ டியூரபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். ஃபைட்டிங் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது பூமிக்கு அந்த அளவுக்கு படத்தில் ஃபைட்டிங் ஸ்பீட் வெளிப்படுத்திருக்க மாட்டாங்க. பவானிக்கு பார்த்தீங்கன்னா ஜேடிக்கு ஈக்குவலாகவே ஃபைட்டிங் ஸ்பீட் வெளிப்படுத்திருந்திருப்பாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஃபைட்டிங் ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் பவானிக்கு ரொம்ப அதிகம் தான். ஃபைனலாக வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது பூமிக்கு பணம் காசு தான் ஒரு வீக்னஸ் இருந்திருக்கும். பவானிக்கு பெரிதளவு எங்கேயுமே வீக்னஸ் வெளிப்படுத்திருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரில் ரொம்பவே பவர்ஃபுல்லான கேரக்டர் பவானி தான். இவங்க ரெண்டு பேரில் உங்களோட ஃபேவரட் யாருன்னு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுக்கோங்க. பை கைஸ்.